கேட் வாக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணணும். எங்களுக்கு என்னன்னா எல்லாமே இருக்குங்களா? ஐயோ, அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி விழுந்து திருப்பியும் பிசியோதெரபி பண்ணிலாம் தான் நான் வந்து இது பண்ணனேன். இப்போ நான் அடுத்த ரவுண்ட் போறதுனா ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அந்த ட்ரெய்னிங் ஆரம்பிச்சிரும் ஸ்பீச் பத்தி. ஏன்னா நம்ம என்னனாலும் நம்ம தமிழ் போய் நம்ம அங்க பேச முடியாது. இன்டர்நேஷனல் ரப்ப இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி வந்து அது கொண்டாடுறாங்க. ஏன்னா அது இன்டர்நேஷனல் லாங்குவேஜா கம்யூனிகேட் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கும்ன்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹீல்ஸ் வந்து மிஸ்ஸஸ்னாலே எங்களுக்கு சர்டன்ல இருந்து ஹைட்ல இருந்து பரவாயில்ல, 6 ஃபுட்லாம் கிடையாது, 2.5 இன்ச்சஸ்ல இருந்து எங்களுக்கு அலவுட். ஸோ அதனால நாங்கள் தப்பிச்சோம். இல்லைன்னா அது ஒரு தனியா ஒரு பயம் வரும். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்புறம் டேலண்ட் ரவுண்டுன்னு வருது, அதுக்கும் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் ரெடியாகி தான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஓகே, சேம் எல்லாமே வந்து இப்போ நார்மல் மாடல்ஸ்க்கு என்ன இருக்கோ அதே தான் வரும். ஒன்லி திங்ஸ் ஒரு 2-3 ரூல்ஸ் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, பட் அதுக்கு செம கான்ஃபிடன்ஸ் வேணும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் பண்ணுறதுக்காக? கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா தொழிலையும் உங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் அதை சக்ஸஸாகவே கொண்டாட முடியும். அதே மாதிரி அதில் உள்ள பேஷன் இல்லை பண்ண முடியும். நான் நிறைய சாம்பிள் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிஸ்னஸ் மேன்லாம் நீ கோடி கோடியாக பண்ணுறாங்கன்னா அந்த டெடிக்கேஷன் அண்ட் பேஷன் தான். எனக்கு ஃபஸ்ட்டு நம்மள இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேஷே கொண்டாந்தாங்க தெரியுமா, ட்ராவல் ஷேஷேக்கு ஷாம்பூ டூத்பேஸ்ட்லாம். அவரை நினைப்பேன் ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பிச்சதை விடாமல் இன்னைக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாரு, கரெக்டுங்களா? பட் ஆனால் அவர் அந்த பேஷன் அது வந்து எங்கே கொண்டு போகுது, இன்னைக்கு அவர் ஹில் பி எம் பில்லியனர். கண்டிப்பா, என்ன ஒரு புதுசா ஒரு விஷயம். ஆமா, ஒரு இது கொண்டாடுங்க. சோ அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒண்ணு கொண்டாந்தா அது மாதிரி கொண்டாடணும். எல்லாருக்கும் நான் அதுதான் சொல்வேன், அந்த மாதிரி பேஷனா இருந்து ஒரு சின்ன விஷயத்த கூட நல்லதா கொண்டாடுறது உங்க கையில தான் இருக்கு அப்படின்றது.